Facebook வலைத்தளமானது February 4, 2004 ஹார்வர்ட் ஸ்டூடண்ட் நெட்வொர்க் குழுவின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் புதிய மாற்றங்களை கொண்டு Facebook தளத்தை மக்கள் எளிமையாக பயன்படுத்த Facebook நிறுவனம் தயாரித்து வருகிறது. 2 பில்லியன் மக்கள் இதில் இணைந்துள்ளனராம். அதனால் Facebookல் அதிகமான தகவல் பரிமாறப்படுகிறது. இதில் நீங்கள் ஒருபொழுதும் செய்யக்கூடாத 10 விஷயங்களை பற்றி நாம் கிரேசி டாக் சேனலில் இப்போது பார்ப்போம். முதலாவதாக தொலைபேசி எண். நீங்கள் Facebookல் தொலைபேசி எண்ணை பகிரக்கூடாது. உங்கள் தொலைபேசி எண்ணை சில தவிர்க்க முடியாத நேரங்களில் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொடுக்க வேண்டும். இருந்தாலும் இது ஆபத்தானதுதான். நீங்கள் ஒருவேளை தொழில் முனைவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுக்க விரும்பலாம். இருந்தாலும் நம்முடைய தொலைபேசி எண்ணானது பகிரக்கூடியது அல்ல. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களின் பட்டியல். Facebook வலைத்தளங்களில் பெரும்பாலும் நண்பர்கள் பட்டியல் நீண்டு காணப்படும். அப்படி காணப்படும் நண்பர்கள் பட்டியலில் நமக்கு அறிமுகமானவர்கள் தவிர முகம் தெரியாத நபர்களே நமக்கு நண்பர்களாக அதிகமாக இருப்பதும் உண்டு. இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் நம்மை பற்றிய தகவல்களை பொதுவாக பகிரும் பொழுது நாம் அறிமுகமான நபர்களுக்கு மட்டுமல்லாமல் முகம் தெரியாத நபர்களுக்கும் நம்மை பற்றிய தகவல் சென்றடைகிறது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நம்மை பற்றி ஒரு சில தகவல்களை பகிர்வதற்கு முன்னர் நன்கு ஆலோசித்து நமக்கு அறிமுகமான நண்பர்களுக்கு மட்டும் பகிரும்படி செயலியை மாற்றி அமைப்பதன் மூலம் தெரியாத நண்பர்களிடம் தங்கள் விவரத்தை பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளலாம். தொலைபேசியில் இயங்கும் Facebook செயலி. Facebook செயலியை மொபைல் போன்களில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் பொழுது தொலைபேசியின் பேட்டரி 4 அல்லது 5 மணி நேரம் வரைதான் நீடிக்கும். அச்சமயத்தில் நீங்கள் வெளியில் இருக்கும் பட்சத்தில் பவர் பேங்கை பயன்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் தொலைபேசியின் பேட்டரி பழுதாக அதிக வாய்ப்புண்டு. இதை தவிர்க்க கணினி மற்றும் மடிக்கணினியில் செயலியை பயன்படுத்தலாம். தொலைபேசியில் இச்செயலியை பயன்படுத்தும் பொழுது பேக்ரவுண்டில் இயங்குவதை அணைத்து வைப்பதன் மூலம் மிக குறைவான பேட்டரியே செலவாகும். தனிப்பட்ட தகவல் பர்சனல் இன்ஃபர்மேஷன். Facebookல் நமது சொந்த தகவல்களை பகிரும் பொழுது அந்த தகவல்களை பிற நிறுவனங்களால் தகவல் சேகரிக்கப்பட்டு நமது தகவலை கொண்டு பல வகையான நிறுவனங்களின் சேவைகள் மற்றும் விளம்பரங்கள் நமது பதிவுடன் சேர்ந்து வர வாய்ப்புகள் அதிகம். எனவே Facebookஐ நீங்கள் உபயோகிக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை எதுவும் பதிவிடக்கூடாது. இப்படி தேவையற்று வரும் பிற நிறுவனங்களின் சேவைகள் மற்றும் விளம்பரங்களை தவிர்க்க Facebookல் செட்டிங்ஸின் உள்ளே ஆட்ஸ் என்பதனை கிளிக் செய்து விளம்பரம் வருவதை தவிர்க்க முடியும். முக அங்கீகாரத்தை நிறுத்துதல். Facebookல் ஒரு நாளைக்கு 350 மில்லியன் புகைப்படங்கள் பகிரப்படுகின்றனவாம். அதாவது 1 நொடிக்கு 4000 புகைப்படங்கள் பகிரப்படுகிறது. இப்படி பகிரப்படும் புகைப்படங்கள் ஸ்கேன் செய்து முக அங்கீகாரத்தை அடையாளம் கண்டு அவர்கள் யார் என்ற அடையாளத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் Facebook நிறுவனமானது புதிய தொழில்நுட்பத்தை தற்போது கொண்டுள்ளது. இதனால் நமது நண்பர்கள் நமது புகைப்படங்களை வரும்போது வேறு ஒருவரால் நமது புகைப்படத்தை கொண்டே நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதை தவிர்க்க Facebookல் செட்டிங்கில் ஃபேஸ் ரெகக்னிஷனை நிறுத்தி வைப்பதன் மூலம் 3வது நபருக்கு நமது தகவல் செல்லாமல் தடுக்கலாம். உங்கள் இருப்பிடத்தை பற்றி பதிவிடக்கூடாது. இது முக்கியமானது மட்டுமல்ல, நாம் கண்டிப்பாக Facebookல் இருப்பிடத்தை பகிரக்கூடாது. நாம் அனைவரும் Facebookல் நம்முடைய போட்டோ மற்றும் அனைத்து விவரங்களையும் பதிவிட்டு பெருமை அடைகிறோம். ஆனால் இதில் இருக்கும் ஆபத்தை நாம் உணர்வதில்லை. Facebookல் செக் இன் டாக்ஸ் மூலம் தங்கள் தற்போதைய இருப்பிடத்தை பகிரும் பொழுது நீங்கள் வீட்டில் இல்லை என்பதனை எளிதாக மற்றவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக வெளியூர் செல்லும் நேரங்களில் நீங்கள் வீட்டில் இல்லாததை எளிதில் திருடர்களால் அறிய அதிக வாய்ப்புள்ளது. இதை சாதகமாக பயன்படுத்தி உங்கள் தகவல்களால் வீட்டிற்கு திருடர்கள் வர அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே நாம் தற்போது இருக்கும் இடத்தை அனைவருக்கும் தெரியும்படி Facebookல் பதிவிடுவது ஆபத்தை விளைவிக்கும். வங்கி கணக்கு மற்றும் கிரெடிட் கார்டு. வங்கி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலையும் பொது இடத்தில் பதிவிடுவது மோசடியை உருவாக்கக்கூடும். சிலர் அவர்களையும் மீறி உற்சாகத்தில் ஒரு புதிய வேலையிலிருந்து தங்களுடைய முதல் மாத சம்பள காசோலையை பற்றி பதிவிட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவார்கள். அதில் வங்கி கணக்கு தகவல்கள் கொண்டிருப்பதால் இந்த தகவல்களை கொண்டு மோசடி கும்பல் உங்களது வங்கி கணக்கிலிருந்து காசுகளை திருட அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு வங்கி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் Facebook மற்றும் சமூக தளங்களில் பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லதாகும். உறவு நிலையை பற்றி தெரிவிக்கக்கூடாது.
ஃபேஸ்புக்கில் தங்களுடைய உறவு நிலையோ அல்லது உறவுகளை பற்றியோ தெரிவிக்க கூடாது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய உறவுகளை பற்றியோ அல்லது உறவு நிலை பற்றி தெரிவித்தால் உங்களது நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்று மூன்றாவது நபர் ஒருவர் உங்களிடம் பேசி குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு உங்களை பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளன. அதே போல நீங்கள் உறவு நிலையில் திருமணமானவர்கள் அல்லது ஆகாதவர்கள் என்பதையும் நீங்கள் தெரிவிக்க கூடாது. இதனை பயன்படுத்தி சில பேர் உங்களை ஏமாற்றுவார்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். ஒருபோதும் தயவு செய்து ஃபேஸ்புக்கில் இது போன்ற விஷயத்தை பகிரக்கூடாது. உங்களுடைய பிறந்த நாள் இதுவும் ஃபேஸ்புக்கில் பகிரக்கூடாது. ஏனென்றால் சில பேர் தங்களுடைய பிறந்தநாள் போட்டோவை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த போட்டோ உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் சென்றடையும். இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தெரியாத மூன்றாவது நபர் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியின் மூலம் உங்களை நெருங்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே ஃபேஸ்புக்கில் இது போன்ற பதிவுகளை பகிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விடாதீர்கள். வெளியூர் பயணம். வெளியூருக்கு செல்லும் போது எங்கு செல்கிறீர்கள் என்று தெரிவித்து விடுகிறீர்கள். இதை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இல்லாததை அறிந்த மூன்றாவது நபர் உங்கள் வீட்டுக்குள் நுழைய எளிதாக வகை செய்கிறது. இது திருடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உபயோகமாக உள்ளது. இதை பயன்படுத்தி அவர்கள் பல தவறுகளை செய்கிறார்கள். எனவே இது போன்ற தகவல்களை பகிர்வதை தவிர்க்கவும். எனவே ஃபேஸ்புக்கை பயன்படுத்தும் போது மிக கவனமாக பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.